அடுத்து இந்த ரமலான் மாதத்துடைய நேரடி லைவ் வந்து நிகழ்ச்சியை வந்து ஸ்மார்ட் டிவியிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன்கள்லையும் பார்ப்பதற்கு ஒரு அப்ளிகேஷனை நம்ம வெளியிடுவோம் என்று அறிவித்திருந்தோம். அது அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணிட்டாவிட்டால் கூட அங்கேருந்து அக்செப்ட் பண்ணி வரலை. ஆனாலும் இந்த அப்ளிகேஷன் வராவிட்டாலும் நம்முடைய முகநூலில் ஒரு லிங்க்கு போட்டிருக்கிறோம், அது முதல் ஆர்டிக்கலாக அது உங்களுக்கு காட்டும். நம்முடைய முகநூல் பேஜுகளில் அதை எடுத்து காட்டும். அது அந்த லிங்க்கில் போய் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க என்று சொன்னால் அது அந்த அப்ளிகேஷன் மூலமாக ஆண்ட்ராய்டு ஃபோனில் என்ன செய்யலாம், அதை கிளிக் பண்ணவுன்னா இந்த லைவுடைய நேரம் இருக்கல 10 மணி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்னா நான் அந்த 10 மணிக்கு கிளிக் பண்ணிடலாம், டக்குன்னு நிகழ்ச்சி உடையாந்துடும். இது ஸ்மார்ட் டிவிலையும் அது மாதிரி நீங்கள் அதை டவுன்லோடு பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க்கு வந்து நம்முடைய பேஜில் தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய சர்வர்லேருந்து நீங்கள் இறக்கிடணும். இன்னும் ஆண்ட்ராய்டில் வந்து அது அக்செப்ட் ஆகலை. அதனால் நம்முடைய சர்வருடைய லிங்க்கை தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதிலிருந்து இறக்கி நீங்கள் என்ன செய்யலாம், அதை உங்களை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் நீங்கள் லைவை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு இது ஸ்மார்ட் டிவிலையும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதுபோக அந்த ஆன்லைன் பேஜை குரூப்புன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அவங்க அனைவருக்கும் அந்த லிங்க்கை அனுப்பியிருக்கிறோம். அவங்க அதிலிருந்து என்ன செய்யலாம், உள்ளே போய் பார்த்துக்கலாம். இது ரமலானுடைய நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம்.